ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூர்வ்லாக்ஸ். இன்றைக்கி வந்து பாதாம் குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் அஜியோவில் ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாதாம் குல்ஃபி செய்கிறதுக்காக தேவையான அளவு ஜாரில் வந்து பாதாம் போட்டுக்கலாம். ஸோ பாதாம் கூடவே பிஸ்தா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து அரைக்க ஊற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட்டுக்காக வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி குல்ஃபி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பால் வந்து அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. 5-6 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா த்ரோட் பெயின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. பால் பாதாம் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் பால் போட்டு கஸ்டர்ட் பவுடர் போட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். ஐஸ்கிரீம் குல்ஃபி செய்யக்குள்ள வந்து பால் தண்ணி போடாமல் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க. பால் வந்து இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ கரண்டியெல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த குல்ஃபி மிக்சரை வந்து கரண்டியெல்லாம் இப்போ மோல்டில் போட்டுடலாம். ஸோ இந்த மோல்டு வந்து போத்தீஸில் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்க வந்து இந்த சம்மரில் வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ மோல்டில் வந்து இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 8 hours இந்த மோல்டு வந்து டீப் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சூப்பராக குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.